வெல்கம் யூர்ஸ். July 5, 1969 அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு வலிஜா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால்ல என்ன சொல்றாங்கன்னா, வலிஜால இருக்கக்கூடிய பிளாக் ராக் ஸ்பிரிங் பார்க்ல ஒரு கப்பல் சுடப்பட்டு கிடக்குறாங்க, அவங்க உயிருக்கு ரொம்பவும் போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட போலீஸ் ஆபிசர், நீங்க யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த நபர், அந்த கப்பல்ஸ சுட்டதே நான் தான், இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க இறந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்ல, 8 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கப்பல்ஸ் ரொம்பவும் கொடூரமான முறையில சுடப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க, அதுக்கும் காரணம் நான் தான், அந்த கப்பல்ஸையும் நான் தான் கொலை பண்ண. இது இதோட நிக்காது, காதல் பண்ற பேர்ல தப்பு பண்ணிட்டு யாரும் ஏமாத்தணும்னு நினைக்கவே கூடாது, நான் அவங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன் கால கட் பண்றாங்க. இதை கேள்விப்பட்ட போலீஸ் ஆபிசர் எல்லாருமே சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போய் பாக்குறாங்க. அந்த போன் கால சொன்ன மாதிரி அங்க ஒரு ஜோடி சுடப்பட்டு இறந்து கிடக்குறாங்க. உடனடியா போலீஸ் அந்த போன் கால் எங்கிருந்து வந்ததுன்னு ட்ரேஸ் அவுட் பண்றாங்க. கொலை பண்ண இடத்துல இருந்து கரெக்டா ஒரு 3 பிளாக் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் பங்க்ல இருக்கிற டெலிபோன் பூத்ல இருந்து அந்த கில்லர் போன் பண்ணிருக்கான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப இந்த கால் பண்ண நபர் யாரு, இவரு எதுக்காக கப்புள்ஸ மட்டும் தேடி தேடி கொலை பண்றாரு, கிட்டத்தட்ட 37 கொலைகளுக்கு மேல பண்ணிருக்கேன்னு சொன்னது எல்லாமே உண்மையா, இவருக்கு எதுக்கு ஜோடியா கில்லர் அப்படின்னு பேர் வந்தது, யார் இந்த ஜோடியா கில்லர் அப்படின்னு முழுக்க முழுக்க இந்த வீடியோல பாக்க போறோம். ரொம்பவும் த்ரில்லிங்கான ட்விஸ்டோட தான் இந்த ஸ்டோரி போயிட்டு இருக்கும். நான் உங்கள் சந்தோஷ் விஜய், இது எஸ்கே ஸ்குவாட். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல காட்ட முடியாத எல்லா இமேஜஸையும் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டான நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துடும். டெலிகிராம் பேஸ்புக் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. December 20, 1968 வெனிசியா சிட்டில இருக்கக்கூடிய கோகன் ஹை ஸ்கூல்ல 17 வயதான டேவிட் மற்றும் 16 வயதான பெட்டி, இவங்க ரெண்டு பேருமே அவங்க ஸ்கூல்ல நடக்கிற கிறிஸ்துமஸ் பார்ட்டிக்கு பிளான் பண்றாங்க. கூடவே அவங்க ஃபர்ஸ்ட் டேட்டிங் என்ஜாய் பண்ண லேக் ஹெர்மன்ல இருக்கக்கூடிய லவர்ஸ் ஸ்பாட்டுக்கு போறாங்க. டேவிட்டோட கார்ல ரெண்டு பேருமே போறாங்க. அப்ப டைம் கரெக்ட் 10:15 ஆகுது. அதுல இருந்து கரெக்டா டைம் 45 நிமிடம் தள்ளி 11 மணிக்கு ஸ்டெல்லா அப்படிங்கிற ஒரு லேடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாங்க. அந்த கால்ல லேக் ஹெர்மன்ல ஒரு கப்பல் சுடப்பட்டு இறந்து கிடக்குறாங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்றாங்க. உடனே போலீஸ் ஆபிசர் அங்க இருக்கிற ஸ்பாட்டுக்கு வராங்க, இன்வெஸ்டிகேஷனும் ஸ்டார்ட் பண்றாங்க. இன்வெஸ்டிகேஷன்ல இந்த கப்பல் ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க கார் நின்ன இடத்துக்கு பின்னாடி இன்னொரு கார் வந்து நின்னு இருக்கு. அந்த கார்ல இருந்து இறங்கி வந்த ஒரு நபர் டேவிட்டோட கார் கிட்ட போய் நிக்கிறாரு, டேவிட்ட வெளியில வர சொல்றாரு. இதை கேட்ட டேவிட் காரை விட்டு வெளியில வரான். அந்த கில்லர் டேவிட்டோட தலையிலே ஷூட் பண்ணி கொலை பண்றான். இத பார்த்த பெட்டி அங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடும் போது அந்த கில்லர் கையில வச்சிருந்த துப்பாக்கிய வச்சு பெட்டியும் ஷூட் பண்ணி கொலை பண்றான். அதுக்கப்புறம் அந்த கில்லர் அவனுடைய காரை எடுத்து கிளம்பி போறான். இது முடிஞ்சு 7 மாசத்துக்கு அப்புறம் July 4, 1969 அன்னைக்கு நைட் 19 வயதான மைக்கேல், 22 வயதான எலிசபெத், இவங்க ரெண்டு பேருமே டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ப்ளூ ராக் ஸ்பிரிங் பார்க்குக்கு போறாங்க. இவங்க ரெண்டு பேருமே காருக்குள்ளார இருக்கும் போது அந்த பார்க்குள்ளார வேற ஒரு கார் வருது. வந்த 10 நிமிஷத்துல அந்த கார் அந்த பார்க்கை விட்டு ரிட்டர்ன் வெளியில போகுது. இப்போ மைக்கும் எலிசபெத்தும் காருக்குள்ளார பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வெளியில போன கார் மறுபடியும் அந்த பார்க்குள்ளார என்ட்ரி ஆகுது. இப்ப கரெக்டா அந்த கார் மைக் கார் நிறுத்தி வச்சிருக்கிறதுக்கு பின்னாடி வந்து நிக்குது. அதுல இருந்து ஒரு நபர் கீழே இறங்கி வரான். அப்படி அந்த நபர் வரும்போது அவனுடைய கையில ஒரு துப்பாக்கி ஒண்ணு எடுத்துட்டு வரான். காருக்குள்ளார இருந்த மைக்கையும் எலிசபெத்தையும் சரமாரியா ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் அவனுடைய காரை எடுத்துட்டு கிளம்பி போறான். அப்ப வழி தாங்க முடியாம மைக் கத்த ஆரம்பிக்கிறான். அதை கேட்ட அந்த கில்லர் மறுபடியும் அவனுடைய காரை நிறுத்திட்டு மைக்க ரொம்பவும் கொடூரமான முறையில ஷூட் பண்ணி கொலை பண்றான். இதுக்கப்புறம் தான் அந்த கில்லர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றான். போலீஸ் இன்வெஸ்டிகேஷனும் நடக்குது. ஆனா அந்த கில்லரை பத்தி எந்த ஒரு எவிடன்ஸும் போலீஸ்க்கு கிடைக்கல. கொலை பண்ண கில்லரே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணதால இந்த நியூஸ வெளியில போலீஸ் யாருகிட்டயுமே இன்ஃபார்ம் பண்ணல. ரொம்பவும் சீக்கிரட்டா இந்த கேஸ மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம்லதான் August 1, 1969 சான் பிரான்சிஸ்ல இருக்கக்கூடிய 3 முக்கியமான நியூஸ் பேப்பர் கம்பெனிக்கு அந்த கில்லர் ஒரு லெட்டர் ஒன்னு அனுப்புறான். அந்த லெட்டர் நிறைய கோட் வேர்ட்ஸ் வச்சு சுத்தமா புரியாத அனுப்புறான். அதுல சில வார்த்தைகளை மென்ஷனும் பண்ணிருக்கான். இப்ப நடந்துட்டு இருக்கிற கொலைய பத்தி நியூஸ் எதுவும் வெளியில வரலனா இன்னும் அதிகமான கொலைகள் நடக்கும் அப்படின்னு எழுதியிருக்கான். இப்ப அந்த லெட்டர் வந்த உடனே எல்லா நியூஸ் பேப்பர் கம்பெனிக்கும் எல்லா நியூஸ் சேனல்லையும் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. அந்த டைம்ல அந்த ஏரியால இருக்கக்கூடிய சீஃப் போலீஸ் ஆபிசர் ஜாக் நியூஸ் பேப்பர்ல ஒரு ஆர்டிகல் ஒண்ணு வெளியில விடுறாரு. நீ யாரு அப்படின்னு எங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு க்ளூ ஒன்னு கொடு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் August 7, 1969 சான் பிரான்சிஸ் எக்ஸாமினருக்கு ஒரு புது லெட்டர் ஒன்னு
அந்த கில்லர் அனுப்புறான். அந்த லெட்டர்ல நான் தான் ஜோடியா கில்லர், இங்க நடந்த எல்லா கொலைகளையும் நான் தான் பண்ணேன். அது மட்டும் இல்ல, என்ன பத்தின டீடைல் உங்களுக்கு தெரியணும்னா நான் இதுக்கு முன்னாடி அனுப்பின கோட் லெட்டரை நீங்க டீகோட் பண்ணி பாருங்க, அப்பதான் நீங்க என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அந்த கில்லர் எழுதியிருக்கான். இதுக்கப்புறம் தான் போலீஸ் ஆபீசர் அந்த லெட்டரை டீகோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டொனால்டு அப்படின்னு ஸ்கூல் டீச்சரும், பெட்டி அப்படின்னா அவங்களுடைய ஒய்ஃப், இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த கோட் லெட்டரை டீகோட் பண்ண போறாங்க. அப்படி டீகோட் பண்ணி பார்க்கும் போது அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்கானா, மனுஷங்களை கொலை பண்ணதுல எனக்கு ஒரு விதமான சந்தோஷம் கிடைக்குது, ஏன்னா மனுஷங்க மிருகத்தை விட ரொம்பவும் மோசமானவங்க, அதனாலதான் இவங்க எல்லாருமே தேடி தேடி கொலை பண்றேன். அது மட்டும் இல்ல, காதல் பண்றேன்னு சொல்லிட்டு யாருமே உண்மையா இருக்கிறது இல்ல. நான் கொலை பண்ணும் போது எல்லாருமே அவங்க அவங்க உயிரை தான் காப்பாத்திக்க நினைக்கிறாங்க, அதனாலதான் நான் கப்பிள்ஸ தேடி தேடி கொலை பண்றேன் அப்படின்னு அந்த டீகோட் பண்ண லெட்டர்ல எழுதியிருக்கான் அந்த கில்லர். இது நடந்த அடுத்த மாசம் செப்டம்பர் 27 அன்னைக்கு பிரைன் மற்றும் சிசிலியானு காலேஜ் ஸ்டூடெண்ட் பிக்னிக் போலான்னு பிளான் பண்றாங்க. லேக் பெரிசா அப்படின்னு ஒரு தீவுக்கு போறாங்க. அன்னைக்கு நைட் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் அங்கே ஸ்டே பண்றாங்க. அப்ப அங்க ஒரு மர்ம நபர் முகமூடி போட்டுக்கிட்டு அவங்களோட முன்னாடி வந்து நிக்கிறான். அவன் கையில வச்சிருந்த கத்திய வச்சு அவங்கள மிரட்ட ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த நபர் என்ன சொல்றானா, சிசிலியாவ பிரைனோட கைய கட்ட சொல்றான். அவளும் அவனோட கைய கட்டுறா. இப்ப அந்த கில்லர் வீட்டுல இருக்கிற பணத்தை எடுத்துட்டு வர சொல்றான். அது மட்டும் இல்ல, அவன் இங்கிருந்து போக அவங்களோட கார் சாவிய கேக்குறான். சிசிலியாவும் அவங்களோட கார் கீய குடுக்கறாங்க. அந்த கில்லரும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். இப்ப பிரைனும் சிசிலியாவும் அங்க வந்தது ஒரு கொள்ளக்காரன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அங்க நடந்ததே வேற. அந்த கில்லர் கையில வச்சிருந்த கத்திய வச்சு அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவும் கொடூரமான முறையில குத்தி கொள்றான். உடனே அந்த கில்லர் வீட்டுல இருந்து வெளியில வந்து அங்க நின்றுட்டு இருக்க கார்ல ஒரு சிம்பிள் ஒன்னு வரையறான். அது கூட பை நைஃப்னு அப்படின்னு ஒரு மெசேஜ் ஒண்ணு அந்த காரோட கிளாஸ்ல எழுதி வச்சுட்டு போறான். அந்த கொலப்பன இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு போன் கால் ஒண்ணு போகுது. அந்த கால் பண்ண நபர் இங்க ரெண்டு கொலை நடந்திருக்கு, அத பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். உடனடியா போலீஸ் அங்க போய் பாக்குறாங்க. ஆனா அந்த கில்லர் போன் பூத்ல இருந்து கால் பண்ணிட்டு கிளம்பிட்டான். ஆனா அவனுடைய பிங்கர் பிரிண்ட் அந்த போன்ல கிடைக்குது. இத வச்சு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லா கிரிமினல்ஸ் கூடயும் அந்த பிங்கர் பிரிண்ட மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. ஆனா எந்த பிங்கர் பிரிண்ட் கூடயும் அந்த பிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகல. அதுக்கு பிறகு 11 அக்டோபர் 1969 அன்னைக்கு ஒரு நபர் அவருடைய டாக்ஸியை எடுத்துட்டு சான் பிரான்சிஸ் இடத்துல நின்னுட்டு இருக்காரு. அங்க வந்த ஒரு நபர் டாக்ஸில ஏறிட்டு நான் வாஷிங்டனுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிருக்காரு. சரி அப்படின்னு அந்த டாக்ஸி டிரைவர் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் போகிறாரு. அப்படி போகும்போது அந்த நபர் அந்த டாக்ஸி டிரைவரை கண்ணை எடுத்து ஷூட் பண்ணி கொலை பண்றான். அந்த டாக்ஸி டிரைவரோட டிரஸ் பீஸ கொஞ்சோண்டு கட் பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போறான். அப்ப அங்க வந்த 3 போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி யூனியன் ஸ்கொயர் கிட்ட ஒரு டாக்ஸி டிரைவர் தலையிலே சுடப்பட்டு இறந்து கிடக்குறாங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்றாங்க. உடனடியா போலீஸ் ஆபீசர்ஸ் அங்க வந்து அந்த இடத்த சுத்தி தேடி பாக்குறாங்க. ஆனா அந்த கில்லர் எங்க போனா அப்படின்னு யாருக்குமே தெரியல. சோ அதுக்கப்புறம் 13 அக்டோபர் சான் பிரான்சிஸ்க்கு ஒரு லெட்டர் ஒண்ணு போகுது. அந்த லெட்டர்ல நான் ஜோடிய கில்லர், அந்த டாக்ஸி டிரைவரை கொலை பண்ணது நான் தான், அது மட்டும் இல்ல அந்த டாக்ஸி டிரைவரோட டிரஸ் பீஸ் அந்த லெட்டர்ல அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன். அன்னைக்கு கொலை பண்ண ஸ்பாட்ல என்ன நீங்க எல்லாருமே தேடிட்டு இருந்தீங்க, நான் அங்க இருந்த ஒரு போலீஸ் கிட்ட 3 பேசிட்டு தான் இருந்தேன், ஆனா நீங்க யாருமே என்ன கண்டுபிடிக்கல அப்படின்னு அந்த லெட்டர்ல எழுதியிருக்கான். உடனடியா போலீஸ் ஆபீசர் அங்க இருந்த எல்லாருமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சொன்ன எவிடன்ஸ் வச்சு ஜோடிய கில்லர் இப்படிதான் இருப்பானு அப்படின்னு ஒரு ஸ்கெட்ச் ஒன்னு வரைய ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் ரெடி பண்ண ஸ்கெட்ச் அங்க உள்ள டிவி சேனல்ல இருந்து நியூஸ் பேப்பர்ல இருந்து எல்லா இடத்துக்குமே கொடுக்கறாங்க. அந்த நியூஸ் சேனல்ல பப்ளிஷும் பண்றாங்க. அதற்கு பிறகு ஒரு நாள் சான் பிரான்சிஸ்ல இருக்கக்கூடிய டிவி சேனல்ல மில்லியன் அப்படின்னு ஒரு லாயரை இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல இந்த லாயருக்கு ஒரு போன் கால் ஒன்னு வருது. அந்த காலை அட்டன் பண்ணி பேசுறாங்க. அப்ப நான் ஜோடிய கில்லர் பேசுறேன் அப்படின்னு அந்த லாயர் கிட்ட இன்ஃபார்ம் பண்றான். அந்த லாயரும் ரேண்டமா நிறைய பேரை சொல்லி கூப்பிடுறாரு. அப்ப ஜோடிய கில்லர் என்னோட நேம் சாம் அப்படின்னு சொல்றான். உடனே லாயர், நான் உங்ககிட்ட நிறைய பேசணும், நம்ம ஒரு மீட்டிங் ஒன்னு அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த மீட்டிங் டேட்டையும் பிக்ஸ் பண்றாங்க. ஆனா ஜோடிய கில்லர் அந்த மீட்டிங்க்கு வரல. அதுக்கப்புறம் அந்த லாயர் என்ன சொல்றாருன்னா, ஜோடிய கில்லர் கிட்ட நான் பேசும்போது ஜோடியா தன்னுடைய அடையாளத்தை வெளியில காட்டிக்க விரும்பல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ போலீஸ் ஆபீசர் அந்த போன் கால்ஸ் எங்கிருந்து வந்திருக்குன்னு ட்ரேஸ் அவுட் பண்றாங்க. இந்த கால் ஒரு மென்டல் இன்ஸ்டிடியூட்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இந்த கால் பண்ணது அங்க உள்ள ஒரு பேஷண்ட். அதுக்கப்புறம் நவம்பர் 8, 1969 அன்னைக்கு ஜோடிய கில்லர் கிட்ட இருந்து இன்னொரு கோட் லெட்டர் வருது. இந்த லெட்டரை பார்த்த எல்லாருமே இது ரொம்பவும் சேலஞ்சான ஒரு கோட் லெட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த லெட்டர்ல இருந்த கோடோட கண்டுபிடிச்சு டிகோட் பண்ணறதுக்கு கிட்டத்தட்ட 51 ஆயிருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத December 2020 கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஜோடிய கில்லர் என்ன எழுதியிருக்கானா, என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீங்க எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷமா இருக்கீங்க, ஆனா அது உங்களால என்னைக்குமே முடியாது. அன்னைக்கு அந்த லாயர் கூட டிவி ஷோல பேசுனது நானே இல்ல, என்னோட அடையாளத்தை காட்ட எனக்கு ஒண்ணும் பயமும் இல்ல, நான் இவங்க எல்லாரையும் கொலை பண்ணறதுக்கான காரணம் என்னோட இறப்புக்கு பிறகு எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, அந்த வாழ்க்கையில எனக்கு சேவை பண்ணதான் நான் ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்கேன், அதனாலதான் இவ்வளவு கொலையும் பண்றேன் அப்படின்னு அந்த லெட்டர்ல எழுதியிருக்கான் அந்த கில்லர். அது
மட்டும் இல்ல, இது வரைக்கும் நான் 37 கொலைகள் பண்ணிருக்கேன். ஆனா போலீஸ் ஆபீசர் கிட்ட ஜோடியா கில்லர் கொலை பண்ணதுக்கான லிஸ்ட் 5 பேரோட லிஸ்ட் மட்டும் தான் இருந்திருக்கு. மத்தது கொலை பண்ணதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே இல்ல. ஆனா இது வரைக்கும் போலீஸ் ஆபீசர் இந்த கேஸ க்ளோஸ் பண்ணாம தான் வச்சிருக்காங்க. 50 வருஷத்துக்கு மேல ஆகியும் இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. இது வரைக்கும் ஜோடியா கில்லரோட கேஸ் அன்சால்வ்டு கேஸா தான் போயிட்டு இருக்கு. ஜோடியா கில்லர் அவனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப அந்த கில்லர் உயிரோட இருக்கானா? இவ்வளவு கொலைகளும் பண்ணிட்டு சின்னதா ஒரு எவிடன்ஸ் கூட ஜோடியா கில்லரை பத்தி கிடைக்கல. இந்த கேஸோட டீடைல்ஸ் பத்தி நீங்க ஏதாவது நினைக்கிறீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு த்ரில்லிங்கான ஒரு வீடியோல பாக்கலாம். டேக் கேர், பை பை.